நான் பல்கலைக்கழகப்பட்டத்தை பெற்றுக்கொண்டேன் 1998 அதன் பின்னர் எனக்கு திருமணமாகி தொழில் வாய்ப்புக்காக அரசாங்க தொழில் வாய்ப்புக்காக காத்திருந்து ஒரு வருடங்கள் காத்திருந்து நான் 2000 எனது இந்த தொழிலை நான் இப்போது செய்து கொண்டிருக்கின்ற தொழிலை ஆரம்பித்து அது நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக 2001 கடைகளுக்கு நாங்கள் உடுப்பு அவர்களிடமிருந்து துணிகளை பெற்றுக்கொண்டு வந்து அதை தச்சு கடைகளுக்கு கொடுத்து கொண்டிருந்த நாங்கள் கூலி அதிலேருந்து பெற்றுக்கொண்டிருந்த நாங்கள் அப்போ இரண்டு பேரை மேலதிகமாக வேலைக்கு அமர்த்தினோம். 2004 தேசிய ரீதியில் எனக்கு விருது ஒன்று வழங்கப்பட்டது. இளைய தொழில் முயற்சியாளர் அது செல் லாய்வய கொம்பனியால் எனக்கு வழங்கப்பட்டது. அதில் எனக்கு கிடைத்த கௌரவம் அதன் மூலம் நான் வவுனியா மாவட்ட வர்த்தக கைத்தொழில் சம்மேளனத்தில் ஒரு டிரெக்டராக எனக்கு பதவி கிடைத்து நான் தொடர்ந்து அதில் இயங்கி வருகின்ற போது எனக்கு அது ஒரு உந்து சக்தியாக இருந்தது. மேலே மேலே போகிறதுக்கு ஆரம்பத்தில் ஒருவருடன் ஆரம்பிக்கப்பட்டு 2 பேர் 3 பேர் என்று சொல்லி தொடர்ந்து வளர்ந்து வந்து 2006 8 பேரோட வேலை செய்து கொண்டிருந்த நாங்கள் எங்களோட அலுவலகத்திலும் தொழிலகத்திலும் எல்லா சேர்த்து 60 வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் 4 இணைந்து தற்போது கோபிதன் கார்மெண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்று தனியார் கம்பெனியாக பதிவு செய்து இயங்கிக் கொண்டு இருக்கிறோம். இதில் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழ்கின்ற பெண்கள் கூடுதலாக இருக்கிறார்கள். அதில் கணவரால் கைவிடப்பட்டவர்கள், கணவர் இல்லாதவர்கள், குடும்பத்தில் வறுமையில் வாழ்கின்ற இளம் பெண்கள் அனைவருமே எங்களுக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அனைவருக்கும் நாங்கள் இபிஎஃப் ETF போன்ற வசதி கொடுப்பனவுகள் சம்பள கொடுப்பனவுகள் எல்லாவற்றையும் நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். 2009 2010 2011 வியாபார சிறிய வியாபாரத்துக்கான விருது வடமாகாணத்திலே எனக்கு பல தடவை கிடைத்திருக்குது. அதெல்லாம் வந்து எனக்கு இந்த தொழிலை அபிவிருத்தி செய்து கொண்டு போகிறதுக்கு ஒரு உந்து சக்தியாக இருந்திருக்குது. பெண்களும் அபிவிருத்தியின் தொடர்பான பயிற்சி பட்டறைகளில் பங்கு பற்றியிருக்கிறேன். அது சார்ந்து பெண்களின் தலைமைத்துவம் தொடர்பான பயிற்சி நெறிக்காக ஆஸ்திரேலியா நாட்டுக்கு சென்று வந்திருக்கிறேன் கடந்த 2012. வியாபார உலகத்தில் வந்து போட்டி என்பது தவிர்க்கப்பட முடியாத ஒன்று. போட்டியில் வந்து நாங்கள் தரமான உற்பத்திகளை மக்களுக்கு வழங்குறதனூடாக எங்களோட சந்தையை நாங்கள் தக்க வைத்து கொண்டிருக்கிறோம். மக்கள் வந்து கடந்த காலங்களில் ஒரு போர்ச்சூழலில் வாழ்ந்தபடியால் அவைகளை வந்து வேலைக்கு தயார்படுத்துறதும் எங்களுக்கு ஒரு கடினமான பிரச்சனை தான். தெற்கை பொறுத்தவரையில் ஒரு மணத்தியாலத்தில் 120 ஆடைகளை உற்பத்தி செய்வார்கள் என்று சொன்னால் எங்களை வடக்கு பொறுத்தவரை அதன் அரவாசி உற்பத்தியை பெற்றுக்கொள்வதே மிகவும் கடினமான வேலை. அவர்களை அந்த வேகமாக வேலை செய்கிறதுக்கு பழக்கிறது சரியான கஷ்டமாக இருக்குது. ஆரம்பத்தில் நான் தொழிலை ஆரம்பிக்கும் போது நிறைய சவால்கள் இருந்தது எனக்கு. நான் ஒரு பல்கலைக்கழக பட்டப்படிப்பை முடித்த ஒருவர் ஒரு கடையை தொடக்கி அதிலிருந்து தைக்கக்குள்ளே எனக்கு நிறைய சமூக பிரச்சனைகள் இருந்தது. அப்போ நீங்கள் படிப்பை முடிக்கலையா அல்லது நீங்கள் ஃபெயில் விட்டுட்டீங்க, அதாவது அந்த நான் படித்து கொண்டிருந்த படிப்பை வந்து முடிக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, அதால் நான் முடிக்கலை, முடிக்காதபடியாக இந்த தொழிலை நான் செய்ய வந்திருக்கிறேன், அந்த மாதிரியான கண்ணோடு பார்க்குறவைக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டியிருந்தது. அது தந்தையோ இருந்திருந்தால் கூட நாங்கள் இந்தளவுக்கு வந்திருப்போம்ன்றதை நான் என்னால் சொல்லலை. அது சில வேலை என்னென்னு சொன்னால் எங்களோட தேவையை வந்து அவை நிறைவேற்றி கொடுத்து கொண்டிருக்கேக்குள்ள எங்களுக்கு அங்கே போகணுமென்ற ஒரு சிந்தனை வராது. கல்வி என்பது எங்களோட அறிவை வளர்ப்பதற்காக மட்டுமே அன்றி எங்கள் அரசாங்க உத்தியோகத்திற்காக மட்டும் வழங்கப்படவில்லை.